மூன்று பெண்கள் ஒரு சிறுவனை கடத்தி வாயில் தண்ணீரை ஊற்றும் இந்த காட்சி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணையையடுத்த கண்ணமங்கலம் பேரூராட்சி அலுவலகத்தில் எடுக்கப்பட்டது. இந்த மூன்று பெண்களும் சிறுவனும் வேலூர் மாவட்டம் கேவி குப்பத்தை சேர்ந்தவர்கள். குடும்பத்திலும் உறவினர்கள் மத்தியிலும் நிகழ்ந்த சில அகால மரணங்களால் பேய் பிசாசு என மூட நம்பிக்கைகளில் உழன்று வந்தவர்கள் என சொல்லப்படுகிறது. இதில் திலகவதி என்ற பெண்ணின் 7 வயது மகன் சபரிக்கு கடந்த 15 நாட்களாக உடல்நல குறைவு ஏற்பட்டு உடல் உபாதைகளால் அவதிப்பட்டுள்ளான். மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரிடம் காட்டுவதற்கு பதிலாக மூளையில் நஞ்சு போல உறைந்திருந்த மூட நம்பிக்கையால் சிறுவனுக்கு பேய் பிடித்து விட்டதாக திலகவதியும் அவரது 2 தங்கைகளும் சேர்ந்து முடிவு செய்தனர். பேய் ஓட்டுவதற்காக ஆட்டோவில் சிறுவனையும் தூக்கிக் கொண்டு மூவரும் வேலூர் மாவட்டம் கேவி குப்பத்தில் இருந்து வந்தவாசி சென்றுள்ளனர். 3 பேரும் சிறுவனை துன்புறுத்தியதை பார்த்து ஆட்டோ ஓட்டுநர் வழியில் கண்ணமங்கலம் என்ற ஊரில் இறக்கிவிட்டு தப்பித்தால் போதும் என ஓடிவிட்டதாக சொல்லப்படுகிறது. அருகில் இருந்த கண்ணமங்கலம் பேரூராட்சி அலுவலகத்திற்கு சென்ற 3 பெண்களும் அங்கு வைத்து சிறுவனை பேயை ஓட்டுவதாக கருதி இரவு முழுவதும் துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. சிறுவனின் நெஞ்சில் பேய் இருப்பதால் அதனை விரட்ட சிறுவனின் நெஞ்சில் காலால் மிதித்ததாகவும் சப்தம் போட்டதால் சிறுவனின் நாக்கை அறுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. சிறுவனின் அலறல் சப்தம் கேட்டு அவனை மீட்க முயன்ற போது கத்தியை எடுத்து 3 பெண்களும் தாக்க வந்ததாக சம்பவத்தை பார்த்த மூதாட்டி ஒருவர் தெரிவித்தார். எவ்வளவோ கஷ்டப்பட்டோம் காப்பாத்தலான்னு, எங்களை வெய்ய விட மாட்டேன்றாளுங்க, கத்தி ஏத்துன்னு குத்துற மாதிரி வராளுங்க. இதே போல சம்பவத்தை பார்த்த மற்றொரு நபர் போலீசாரை அழைத்து வந்த போதுதான் 3 பெண்களும் சேர்ந்து சிறுவன் வாயில் தண்ணீர் ஊற்றி எழுப்ப முயன்றனர். ஆனால் ஏற்கனவே அந்த சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்து விட்டதுதான் நெஞ்சை உலுக்கும் சோகம். சிறுவனின் சடலத்தை மீட்ட பிறகு பெண்களில் ஒருவரை தாக்கிய நபர்தான் சம்பவ இடத்திற்கு போலீசாரை அழைத்து வந்தவர் என கூறப்படுகிறது. சிறுவனின் உடல் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. சிறுவனின் இறப்புக்கு காரணமான தாய் திலகவதி மற்றும் திலகவதியின் சகோதரிகளான பாக்யலட்சுமி, கவிதா ஆகியோரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள்.